ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் முத்துரகு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்டைக்காய் சூப்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வெண்டைக்காய் சூப்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் சூப் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அங்குலத்துக்கு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பிரியாணி இலை 3, 4 லவங்கம், கல்பாசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை 1, நட்சத்திர பட்டை 1 எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சூப்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கறி மசாலா பொட்டெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை கிராம்பெலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயம் வதங்க உப்பு போடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் இதிலே சேர்த்து வதக்கிடலாம். தனியாக வதக்க வேணாம். மூடிலாம் போட்டு நம்ம குக் பண்ண வேணாம், அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும். வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக லெமன் புளிஞ்சு விடுறேன். வெண்டைக்காய் சீக்கிரம் வதங்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெண்டைக்காய் வதங்க விடுவோம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறலாம். கொஞ்சம் தான் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பருப்பு வேறு வேக வச்சுருக்கோம், அதை வேறு சேர்க்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். மூடி வச்சுருவோம். ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். ஓப்பன் ஆகி வச்சுருவோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெண்டைக்காய் தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இதில் பருப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்சு நசிச்சு வச்சுருக்கேன். இந்த பருப்பு சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு கொதி வரட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப் எப்படி இருக்கணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். நல்லா இப்போ இடிச்சு வச்சுருக்கேன் மிளகு, இது இதில் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ கொத்தமல்லி போட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதுபோல் சத்தான சூப்பு செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.